பேட்டில்க்ரவுண்ட் மொபைல் இந்தியாவோட ஒரு சின்ன அப்டேட் இருக்குது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே அடிப்படலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ நம்மளோட டேட்டா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்தெந்த கண்ட்ரில் பேனாக இருக்குது, அவங்களோட டேட்டாவில் வந்து பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஸோ அந்த வீடியோலாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவில் நான் சில விஷயம் வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க கேஆர் வெர்ஷனோட அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் வரும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ நண்பா வந்து அது முடியாது. கேஆர் வெர்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன். ஸோ அவங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் வெர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ நம்மளோட டேட்டாவை கன்ஃபார்மாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நண்பா வந்து 100% நம்மளோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்து கொடுப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் நியூஸ் மாதிரி தான். ஏன்னா ஒரு அஃபீஷியல் சோர்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவோட அஃபீஷியல் யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்க்கும்போது ஸோ ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவோட அந்த கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வி ஆர் ஜஸ்ட் அஸ் எக்ஸைட்டட் அஸ் யூஆர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நம்மள மாதிரியே வந்துட்டு அவங்களும் எக்ஸைட்டடாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா இஸ் ஆல் செட் டு டேக் ஓவர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் தெரியுது, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒளி தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா கிராஃப்டன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் வந்து நமக்கு தெரியல. அண்ட் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த தடவை சோலார் எக்லிப்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10th வந்துட்டு வரப்போகுது. இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது ஜூன் 10th வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஜூன் 10th கேமை வந்துட்டு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா நான் வந்துட்டு அந்த கூகுளில் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸோ அதோட இமேஜும் அந்த பப்ஜி கொடுத்துருக்க அந்த இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் வந்துட்டு மறைக்க போகிற அந்த அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஒளி தெரிகிறது. அந்த ஹெல்மெட்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு மேட்ச் ஆகி போகுது. மேபி இருக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல ஜூன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது அப்படின்னு. பட் ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுன்னு அவங்க சொல்லலை. பட் ஜூனில் வந்துட்டு கேம் லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 10th கூட இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான், அஃபீஷியல் எதுவும் வந்து கிடையாது. பாப்போம் வந்துட்டு எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இதை பற்றி ஒரு அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் கண்டிப்பாக வந்து நான் அதையும் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.